ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க விஜய் கௌரிசங்கர் எப்பவுமே ஹியூமன்ஸ்குள்ள ஒரு நேச்சர் இருக்குது ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னாக்க வந்து தோத்தவனை வந்து போய் சீண்டி பார்க்கறது இல்லை அவனை வம்பு கிழிக்கிறது போட்டு அடிக்கிறது அப்படின்ற ஒரு நேச்சர் நம்ம உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமே வந்து ஒழிஞ்சு கிடக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் தான் வெஸ்ட் பெங்காலே நடந்திருக்கு அது என்ன ஏதுன்றது ஃபஸ்ட் இந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி கிளியராக நம்ம பேசுவோம் கண்டிப்பீங்க நீங்க பாத்துருப்பீங்க டிஎம்சி பார்ட்டி தான் இப்ப வெஸ்ட் பெங்கால் வந்து ஆட்சி அமைச்சிருக்கு அவங்க வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்க ஆனா அதே பார்ட்டியில இருக்கிற சில பேர் வயலன்ஸ் வேண்டாம் அவங்கள தாக்க வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப வலு கட்டாயமா கஷ்டப்பட்டு அங்கிருந்து அவங்கள வெளியில போட்டு வராங்க சோ ஒரு விஷயம்னா அதுல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் இந்த வீடியோ நீங்க எத்தனை பேர் வந்துட்டு பாசிட்டிவ் சைட் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல அந்த அங்க இருக்கிற அந்த பார்ட்டி மெம்பர்ஸே அந்த வயலன்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வெளில கொண்டு வருவாங்க சோ அதே சேம் கேஸ் தான் வந்துட்டு சோஷியல் மீடியாலுமே ஒரு போஸ்டோல் ஒரு மீமோ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க போடுறாங்கன்னா நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்துக்கானது தெரியும் இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அந்த விஷயமும் அதே மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்துக்கு ரிலேட்டடாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இமேஜ் எல்லாமே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இஷ்யூனால் எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ் இப்போது இதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் அதை வந்து நம்ம ஃபேக்குன்னு தெரியாமல் ட்ரெண்ட் பண்ணி அது ஒரு இனப்படுகொலை அளவுக்கு வந்து பேசப்பட்டு இருக்கு அங்கே நடந்த ஒரு விஷயம் அந்த ஒரு லீடுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இல்லை அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி என்ன தான் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஎம்சி பார்ட்டி வின் பண்ணியிருக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்துட்டு அந்த செலப்ரேஷன் அப்போது ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்க அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்களே வந்துட்டு அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் அங்கே இருந்து அந்த மக்களை வந்துட்டு அப்புறப்படுத்தி கூட்டு வராங்க ஆனால் இப்போது நம்மளுக்கு தே கேள்விப்பட்ட வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்திருக்கு டிஎம்சி பார்ட்டிகள் வந்து பிஜேபி பார்ட்டி அவங்கள வந்துட்டு போய் வன்முறையில் ஈடுபடுறாங்க லேடிஸை வந்துட்டு தேவையில்லாத வந்து ஒரு முறையில் அப்ரோச் பண்ணி இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க ஒரு பதினாலு உயிர்கள் வந்து இழந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு இது எல்லாமே கிளியர் கட்டாக ப்ரூஃபாக எங்களுக்கு தெரியாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற மீடியா பர்சன்ஸ் கரெக்டாக நீங்கள் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணி இதுதான் நடக்குது இந்த பார்ட்டி தான் இந்த மாதிரி பண்ணுது இல்லை இந்த பார்ட்டி தான் பண்ணது இது ரெண்டுத்துமே யூஸ் பண்ணி ஒரு ஒரு சில கூட்டம் வந்துட்டு செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு பைக் மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளால் தடுத்து நிறுத்திருக்க முடியும் ஆனா நம்ம மீடியாவை மட்டும் குறை சொல்ல முடியாது இப்போ சென்ட்ரல்ல இல்லாத ஆட்சி வந்துட்டு எந்த ஒரு ஸ்டேட்லயுமே இல்லை இப்போ வந்து நேற்று வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூணு நாளா எங்கிட்ட ஆட்சியோ அதிகாரமோ இல்லை நான் இன்னைக்கு சிஎம்மா பதவி ஏற்றிருக்கேன் வைலன்ஸ் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை நடந்திருக்கு ஆனால் மொத்தமாக டிஎம்சி ஆட்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கோம்னா இல்லவே இல்லை அந்த பதினாலு பேர்ல வந்துட்டு அஞ்சு பேர் டிஎம்சி ஆட்களும் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யாரா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நாங்கள் வந்து சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே எல்லாமே ஃபைன் மூணு நாள் எங்கக்கிட்ட ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை சென்ட்ரல் இதில் ஈடுபட்டுருக்கலாம் இப்போ வந்துட்டு சென்ட்ரலில் இருக்கிற ஆட்சி இப்போ செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு எல்லா ஸ்டேட் மேலேயும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது இப்படி ஒரு வயலன்ஸ் நடக்குதுன்னா அவங்க வந்து அந்த ஸ்டேட்டோட கவர்னர்ட்டையோ இல்லை அவங்களே டேரெக்டாக வந்துட்டு ஈடுபட்டு இது வயலன்ஸ்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கோவிட் சுச்சுவேஷனில் க்ரௌடே வேணான்னு சொன்ன ஒரு இந்திய இந்தியாவில் வந்துட்டு க்ரௌடே வேணான்னு சொல்லியிருக்காங்க பட் இவ்வளோ பெரிய வயலன்ஸ் நடக்குது கூட்டம் சேருதுன்னு அப்படின்னு தெரிஞ்சோம் ஈடுபடலை ஸோ இது மூலியமாக ஒருத்தவங்களை வந்துட்டு தப்புன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா சென்ட்ரல் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறவங்க இல்லை இந்த பிரச்சனைலாம் நடக்கட்டும் இது மூலிமா சிம்பத்தி மூலிமா ஆறு மாசத்துக்கு அப்புறம் நடக்க நடக்க போகிற இடைத்தேர்தலில் நம்ம அவங்களோட நம்ம அட்லீஸ்ட் ஒரு இடத்துலையாவது ஜெயிச்சு இப்போ சிஎமாக இருக்கிறவங்களை வந்து மாற்றுறதுக்கான முயற்சியாக இருக்கா இது அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கணும் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று ஒன்று இப்போ வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் பிரச்சனை எடுத்திங்கனா இதில் பாதிக்கப்பட்டது ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ கிடையாது வெயில் மலன் கூட பார்க்காம ஓட்டு போட்ட மக்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு பேர் இறந்துருக்காங்க இந்த பதினாலு பேர்ன்றதே ஒரு கிளியர் கட்டான ஒரு கவுண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட் தான் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்னு எடுத்துங்க இப்போ வெஸ்ட் பெங்கால் இஷ்யூ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜும் பார்க்கும்போது ஏதோ டிஎம்சி தான் மொத்த தப்பும் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சென்ட்ரல் இப்போ பிஜேபி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அவங்க நினைச்சிருந்தாக்கா இந்த வயலேஷன் இந்த கலவரத்தை தடுத்திருக்க முடியாதா கண்டிப்பா முடிஞ்சிருக்கும் மொத்த இந்தியாமே கோவிட்னால இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் இந்த லாக்டவுன்ல இந்த இந்த ரூல்ஸ் தான் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்ன்ற ரூல்ஸ் போடுற பிஜேபினால சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு மூணு நாள் பெரிய ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு பதினாலு உயிர்கள் இழந்திருக்காங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தாக்கா வந்துட்டு மொத்த கலவரமா அடங்கியிருக்கும் ஏன் பிஜேபி பண்ணல டிஎம்சி பார்ட்டி மேலே வந்துட்டு ஒரு தப்பான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இந்த சிம்பத்தி மூலிமா அடுத்த டைம் பிஜேபி வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்காக நினைக்கிறாங்களா பக்கா இதுலயுமே பக்கா பாலிடிக்ஸ் பண்ணி இது இதுக்கப்புறமும் எத்தனை உயிரை வந்து இழக்க போகிறோம்னு தெரியல ஸோ எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அதை ஹண்ட்ரட் உண்மையா இல்லை பொய்யான்றது ஒரு செகண்ட் யோசிச்சு நீங்கள் வந்து அதை ரீபோஸ்ட் பண்ணீங்கன்னா அது மூலியமாக வந்துட்டு தேவையில்லாத வதந்திகள் பரவாது இந்த விஷயம்னு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன் ஒரு விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் யோசித்து ஷேர் பண்ணிங்கன்னா தேவையில்லாத வதந்திகள் பரவி அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக வந்துட்டு மாறாது சோஷியல் மீடியாவில் ஸோ எந்த விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு செகண்ட் யோசித்து ஷேர் பண்ணுங்கள்